video la cekodok pisang eppadi seiradunu paak porom cekodok pisang vandu malaysia la idu oru legend kue ellarkum cekodok pisang na pidikum saapturupinga idu romba easy avum senjiralam so indha video la cekodok pisang eppadi seiradunu ipo namba paakalam இன்னைக்கு இந்த செக்கோடு பீசாங் சேர்த்துக்கு நான் இந்த பீசாங் தண்டு தான் எடுத்திருக்கேன் பழுத்த பழமாக நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறனால இந்த ஒரே ஒரு பழத்தில் தான் நான் இன்றைக்கி செக்கோடு பீசாங் செய்ய போகிறேன் ஸோ இந்த பீசாங் தண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் மசம் மணிஸ் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இருக்கும் இனிப்பு அதெல்லாம் கலந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் இது ஸோ இப்போ இந்த ஒரு பீசாங் தண்டு ஒண்டி நான் தோலெலாம் குறிச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் நான் இப்போ இந்த பிசாங் தண்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ தான் நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம் பண்ண நல்லா இப்போ மேஷ் பண்ணியாச்சு அடுத்த இதில் ஒரு டூ இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் போதும் நான் சாஃப்ட் ப்ரவுன் சுக்கு தான் போடுறேன் அடுத்து இந்த பனானா எவ்வளோ இருக்கோ அதுக்கு பாதி அளவுக்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தெப்பம் கண்டும் பனானாவுக்கு பாதி அளவுக்கு மாவு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் இது எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு முதல் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் தண்ணி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றுவோம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் திருப்பி ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த சுக்கோடு பீசாங்லாம் எப்பயுமே மாவை விட இந்த பீசாங் கூட இருந்தால் தான் பிடிக்கும் இப்போது இது ரெடியாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் இதை பொறிக்கலாம் இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதை பொறிக்கலாம் நான் கையிலே தான் எடுத்து போட்டுக்க போகிறேன் ஏறக்குறைய சைஸில் இது நல்லா ரவுண்டாக உங்களுக்கு வரணும்னா சில பேர் இதில் பேக்கிங் சோடா அப்புறம் பேக்கிங் பவுடர்லாம் நிறையா போடுவாங்க நான் இன்னைக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ இது ஏறக்குறைய ஷேப்பில் தான் இருக்குது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டோன்னு எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்ச் பொறிச்சிக்கலாம் எப்பயுமே நம்ம
அடுத்த பேட்ச் பொரிக்கிறப்ப நெருப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ வந்து நெருப்பு மீடியமில் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போடுறதுக்குள்ளே ஃபர்ஸ்டாக போட்டதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிரும். கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா அப்புறம் திருப்பி கொட்டி வச்சுக்கலாம். இது இப்போ நான் கடைசி பேட்ச் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் இதே எடுத்துடலாம். என்னோடய கிச்சனில் செக்கடோ பீசாங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்பயுமே செக்கடோ பீசாங் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஷேப்பில் இருந்தால் தான் பிடிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பனானா கூட போட்டு செஞ்சிங்கன்னா பாருங்கள் அந்த பனானாவோட ஃபைபர் கூட இந்த செக்கடோ பீசாங்கில் தெரியுது. அப்படியே கூட கூட இருக்குது பாருங்கள். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி உள்ளது தான் பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செக்கோடு பிசாங் செஞ்சு பாருங்கள். இது வந்து பிசாங் தண்டோவில் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த பிசாங்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பிசாங் அம்மாஸ், பிசாங் பிராங்கன், அலுமா மனிஸ், எது எந்த ஒரு டைப் பிசாங் கூட நீங்கள் பார்த்து உங்கள் விருப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டீ டைமுக்கு இந்த செக்கோடு பிசாங் செஞ்சு ஹாட் டீ கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்.